சகோதர சகோதரிகளுக்கு என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு 2 டம்ளர் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். பச்சை அரிசி மாவு, அதாவது இடியப்பத்துக்கு சுடுவோம்ல அந்த மாவு தாங்க. இது 2 டம்ளருக்கு. 1 டம்ளர் வந்து பொரிகரில் அரைச்சு அந்த மாவையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு எள்ளு. எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மிக மிக நல்லது. நான் இது வந்து 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி வெள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிகினர்ஸ் கூட இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள சுலபமான இது தான். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் உள்ள ஐட்டம் தான் எல்லாமே. பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. காரத்திற்கேற்ப உங்களுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வேணா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக 1/2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பிகினர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு 50 ml பட்டர், அதாவது செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. வச்சு அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு வந்து கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிணைஞ்சால் நமக்கு வந்து முறுக்கு பிடிக்கிறது வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்ஸ்லேயே வந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. சாயந்தரம் வந்து பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இதை செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வந்து அன்ஹெல்த்தி ஜங்க்ஸ் ஃபுட் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டு பசங்களுக்கு இதை கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மாவு வந்து கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி முறுக்கு உரலில் வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே வந்து கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனாலும் நான் அப்படியே புரிஞ்சு விட்றேன். இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. 2 பக்கம் நல்லா பாருங்கள் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரவும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு எடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.